நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற கூறுகிறேன். தமிழ் வாழ்க, வாழ்க கலைஞர், வாழ்க பெரியார். அதெல்லாம் நாடாளுமன்றத்துல பேசும்போது தமிழ் வாழ்க தமிழ் வாழ்கன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா அதையெல்லாம் முழு மனசோட சொல்றானுங்களான்னு தான் இங்க கேள்வி. இந்த கேள்விக்கு பதில் தெரியணும்னா திமுக காரங்க எத்தனை பேரு தமிழ் கட்டாய பாடம் கிடையாது, தமிழ் சொல்லி கொடுக்க அவசியமே கிடையாது, முக்கியமா தமிழ்ல பேசினா ஃபைன் கட்டணும்னு சொல்ற சிபிஎஸ்இ பள்ளிக்கூடங்கள் நடத்துறாங்கன்னு ஒரு லிஸ்ட் போட்டு பார்த்தாலே தெரியும். சென்னை புழுதிவாக்கம் சன்ஷைன் அகாடமி மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஸ்டாலினோட மகள் செந்தாமரைக்கு சொந்தமானது. சென்னை நொலம்பூர்ல இருக்கிற டாவின் சிபிஎஸ்இ ஸ்கூல் திமுக பொதுச் செயலாளர் க அன்பழகனுடைய பேரன் வெற்றி அன்பழகனுக்கு சொந்தமானது. வேலூர் கிங்ஸ்டன் இன்டர்நேஷனல் அகாடமி துரைமுருகனோட மகனும் வேலூர் தொகுதி எம்பியுமான கதிரானந்துக்கு சொந்தமானது. அண்ணாநகர் வெஸ்ட்லயும் திருவள்ளூர் மாவட்டம் வெள்ளவேட்டிலையும் இருக்கிற சென்னை பப்ளிக் ஸ்கூல் ஒரு காலத்துல மொத்த தமிழ்நாட்டையும் இருண்ட மாநிலமாக்கின ஆற்காடு வீராசாமியுடைய சகோதரர் தேவராஜுக்கு சொந்தமானது. கிழக்கு தாம்பரத்தில் இருக்கிற ஸ்ரீ பாரத் வித்யாசிரமம் அரக்கோணம் தொகுதி திமுக எம்பி ஜெகத் ரச்சகனுக்கு சொந்தமானது. திருவண்ணாமலை ஜீவா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் ஏவா வேலுடைய மனைவி ஜீவா வேலு பேர்ல இருக்கு. திருவண்ணாமலையில இருக்கிற எஸ்கேபி வனிதா இன்டர்நேஷனல் ஸ்கூல் அந்த தொகுதி திமுக எம்எல்ஏ பிச்சாண்டியுடைய மகன் கே கருணாநிதி பேர்லயும், அதே திருவண்ணாமலையில இதே பிச்சாண்டியுடைய மச்சான் ஆர் மணிக்கு விக்னேஷ் இன்டர்நேஷனல் ஸ்கூலும், இன்னொரு மச்சான் ஆர் செல்வங்கிறவர் பேர்ல ஆர் எஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூலும் இருக்கு. சி கே ஸ்கூல் ஆஃப் ப்ரொக்ரெசிவ் எஜுகேஷன் அண்ட் நர்சரி பிரைமரி ஸ்கூல் கருணாநிதியுடைய முதல் மகன் மூகா முத்துவுடைய சம்பந்தி சி கே ரங்கநாதன் பேர்லயும், இதே சி கே ரங்கநாதனுடைய தங்கச்சி விஜயலட்சுமி ரமணி சங்கருங்கிறவங்க பேர்ல சாவடியில அக்ஷரா வித்யாசிரமம்னு ஒரு சிபிஎஸ்இ ஸ்கூல் இருக்கு. வேலூர் அம்மூர் டவுன்ல இருக்கிற ஜி கே வைல்டு ஸ்கூல் இது திமுக எம்எல்ஏ காந்தியுடைய மகன் ஜி வினோத்துக்கு சொந்தமானது. மேடைக்கு மேடை தமிழ் வாழ்கன்னு சொல்ற முக்கிய தலைவர்களே இப்படி இருக்கும்போது மற்ற நிர்வாகிகள் மட்டும் என்ன சும்மாவா இருப்பாங்க? வெங்கடேஸ்வரா சிபிஎஸ்இ ஸ்கூல் திட்டக்குடி, நாலந்தா பப்ளிக் ஸ்கூல் வெம்பாக்கம், காஞ்சிபுரம் அம்மாப்பேட்டை சிடிஎஸ் பப்ளிக் ஸ்கூல், காஞ்சிபுரம் மேட்டுமங்கலம் பி எஸ் சிபிஎஸ்இ ஸ்கூல், கடலூர் காட்டுமன்னார் கோயில் சி கே பப்ளிக் ஸ்கூல், பிரைட் மைண்ட் விக்டோரியா வாலாஜாபேட்டை, சித்ரா கிருஷ்ணசுவாமி ஸ்கூல் வெம்பாக்கம், யுவா பப்ளிக் ஸ்கூல் கோவை, ஜெயந்தி சிபிஎஸ்இ ஸ்கூல் பல்லடம், சக்தி இன்டர்நேஷனல் ஸ்கூல் நெல்லக்கோவில், நீலகிரி ஊட்டி நிஜாம் சிபிஎஸ்இ ஸ்கூல், சேலம் எடப்பாடி வின்னர் விகாஸ் இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ, கிருஷ்ணகிரி போச்சம்பள்ளியில் பரணி இன்டர்நேஷனல் மாடர்ன் ஸ்கூல், தர்மபுரி விஜய் மில்லேனியம் ஸ்கூல், பாலக்காடு ஸ்ரீ ஜெயாசக்தி சிபிஎஸ்இ ஸ்கூல், சேலம் காமராஜ் சிபிஎஸ்இ ஸ்கூல், எஸ்எஸ்எம் சென்ட்ரல் ஸ்கூல் குமாரபாளையம், கரூர் லிட்டில் ஏஞ்சல்ஸ் இங்கிலீஷ் ஹையர் செகண்டரி ஸ்கூல், பெரம்பலூர் தந்தை ஹான்ஸ் ரோவர் பப்ளிக் ஸ்கூல், அரியலூர் விநாயகா பப்ளிக் ஸ்கூல், திண்டுக்கல் ஸ்ரீ வித்யா மந்திர் ஸ்கூல், சிவகங்கை இன்டர்நேஷனல் ஸ்கூல், தேனி ஃபேர்லான் ஃபங்க்ஷன் ஸ்கூல், எஸ்பிஎம் ஜெய்டெக் ஸ்கூல் உத்தமபாளையம், லலிதா லால்பகதூர் சாஸ்திரி பப்ளிக் ஸ்கூல் கடையம்பட்டி, கிருஷ்ணா இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ ஸ்கூல் தேவிப்பட்டினம், சையதமால் சிபிஎஸ்இ ஸ்கூல் தேனிக்கரை, ராமேஸ்வரம் மண்டபத்தில் இருக்கிற ராஜா சிபிஎஸ்இ ஸ்கூல்னு லிஸ்ட் இன்னும் பெருசா போய்கிட்டே இருக்கும். மேடைகள்லயும் அறிக்கைகள்லயும் சொல்ற மாதிரி இவங்க எல்லாம் உண்மையிலேயே தமிழ் பற்றாளர்களா இருந்திருந்தா தமிழ்ல சொல்லிக் கொடுக்க அவசியம் இல்லன்னு சொல்ற பள்ளிக்கூடங்களை வச்சு நடத்துவாங்களா? இதுல இருக்கிற பல பள்ளிக்கூடங்கள்ல ஆங்கிலத்துல தான் பேசணும், தமிழ்ல பேசினா ஃபைன் கட்டணும்ன்ற ரூல்ஸ் வேற. தாய்மொழியில பேசுற பிள்ளைங்களுக்கு ஃபைன் போட்டு அந்த காசை வாங்கி வயித்த வளர்க்கிற இவங்க தான் தமிழ காப்பாத்த வந்தவங்கன்னு சொல்றதெல்லாம் எப்படி இருக்கு தெரியுமா? நான் இங்கும் இல்ல அங்கல்ல நடுவுல நிற்கிறோம் பூனை மேல் மது மேல. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா.